ஓமந்துரார்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்றவுடன் முதல் முதலாக இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அகில இந்தியாவிலேயே வழங்கியவர் தான். குற்றப்பரம்பரை சட்டம் என்று சட்டம் இருந்தது. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கியவரும் ஓமந்துரார் தான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அனைவருமே எல்லா ஆலயத்திற்குள்ளும் செல்லலாம் என்ற அரசாணை பிறப்பித்தவரும் ஓமந்துரார் தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய ஓஹெச் தமிழ் உரையாடலில் நேர்காணலில் நாம் ஒரு முக்கியமான ஆளுமை குறித்து பேச இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய ஓமந்துரார் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஓமந்தூர் திரு ராமசாமி ரெட்டியார் அவருடைய நினைவு தினம் ஆகஸ்ட் 25 வருகிறது. அதை ஊட்டிய சிறப்பு நேர்காணலாக இன்றைய நிகழ்வு அமைகிறது. இந்த நேர்காணலில் நம்மோடு ஓமந்துரார் பற்றிய பல அரிய தகவல்களை, அவர் ஆற்றிய தொண்டுகளை பற்றியெல்லாம் விவரமாக விளக்கமாக பேசுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் திரு பாபு சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன், என்னுடைய சொந்த கருத்தை தான் நான் கூறுகிறேன். இதில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ அல்லது இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். நிச்சயமா, ஓமந்துரார் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான நேர்காணல் நம்ம துவக்கத்திலே சொன்னோம். நீங்கள் ஒவ்வொரு நேர்காணலும் போதுமே நம்ம எந்த தலைப்பு எடுக்கிறோமோ அது பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுப்பீங்க. அதுபோல் திரு ஓமந்துரார் அவர்களை பற்றிய ஒரு அந்த அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை சொன்னீங்கன்னா அதிலிருந்து நம்ம பல விஷயங்களை நேர்களுக்கு தெரியப்படுத்தலாம். தமிழ்நாட்டில் முதல் முதலாக தேர்தல் நடைபெற்றது 1920 இதுவரையில் 30 முதலமைச்சராக பதவி வைத்து உள்ளார்கள். முதலாவதாக சுப்பராயல் ரெட்டியார் கடலூர், இரண்டாவதாக பனகல் அரசர், மூன்றாவதாக சுப்பராயன் திருச்செங்கூர் சுப்பராயன், நான்காவதாக திருத்தணி முனுசாமி நாயுடு, ஐந்தாவதாக பொப்பிலி அரசர், ஆறாவதாக பி டி ராஜன், ஏழாவதாக கூர்மா வெங்கடரெட்டி நாயுடு, 8 ராஜாஜி, 9 பிரகாசம், 10 ஓமந்துரார் ராமசாமி ரெட்டியார். இதற்கு பின்னால் 11 குமார் சாமி ராஜா, 12 மீண்டும் ராஜாஜி, 13 காமராஜ், 14 பக்தவச்சலம், 15 அண்ணா, 16 கலைஞர், 17 எம்ஜிஆர், 18 ஜானகி, 19 மீண்டும் கலைஞர், 20 ஜெயலலிதா, 21 கலைஞர், 22 ஜெயலலிதா, 23 ஓபிஎஸ், 24 மீண்டும் ஜெயலலிதா, 25 கலைஞர், 26 மீண்டும் ஜெயலலிதா, 27 ஓபிஎஸ், 28 மீண்டும் ஜெயலலிதா, 29 ஓபிஎஸ், 30 எடப்பாடி அவர்களும் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள். இந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் விவசாய முதலமைச்சர் என்ற சிறப்புக்குரியவர் ஓமந்துர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் மட்டும்தான். இவர் திண்டியூனம் அருகிலுள்ள ஓமந்துர் என்ற கிராமத்தில் 1890 பிப்ரவரி 1 பிறந்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பை திண்டிவனம் பள்ளிக்கூடத்தில் படித்தவர். இவரோடு படித்தவர் தான் எஸ்ஐடி கல்லூரியில் நிறுவிய பஷீர் அகமது என்பவர். இவர் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியவர், உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றியவர். இன்னொருவர் காஞ்சி சங்கரமடத்தின் தலைவராக இருந்த விழுப்புரத்தை சார்ந்த சந்திரசேகர சுவாமி, இருவரும் இவரோடு படித்தவர்கள். பின்னர் உயர்கல்விக்காக சிறிதுவாகவும் சென்னையில் வந்து படித்தவர். 1910 இவருக்கு திருமணம் ஆயிற்று. ஒரு மகன் ஒரு மகள். மகள் உடனே தவறிவிட்டார். மனைவியும் 1920 தவறிவிட்டார். அவருடைய மகன் சேரன்மாதேவி குருகுலத்தில் வாவியசெய்யூர் நடத்திய குருகுலத்தில் கொண்டு போய் தன்னுடைய மகனை சேர்த்து படிக்க வைத்தார். அங்கு பிராமணர் அல்லாதருக்கு பாகுபாட்டின் அடிப்படையில் தான் தண்ணீர் முதல் சாப்பாடு வழங்கப்பட்டது. அந்த குருகுலத்திற்கு நிதியினை தமிழ்நாடு அரசு காங்கிரஸ் கட்சி தான் தந்து கொண்டிருந்தது. இவருடைய மகன் அங்கு தண்ணீரை பிராமணர்கள் அருந்துகின்ற குடத்திலிருந்து தண்ணீரை பிடித்து குடித்த என்பதற்காக அவன் தண்டிக்கப்பட்டான். அதை அவருடைய மகன் திண்டியூனம் வரும்போது அவருடைய தந்தையாரிடம் கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களும் ஓமந்துரார் ராமசாமி ரெட்டியோரும் மிகவும் இணக்கமான நண்பர்கள். அவர்
இதை தன்னுடைய மகனிடம் பெரியாரிடம் சொல் என்று சொல்லிவிட்டார். அந்த மாணவன் பெரியாரிடம் சொன்னான். பெரியார் அந்த வாவேசு குரு ஐயர் நடத்திய குருகுலத்தில் இந்த பாகுபாடு இருக்கின்ற காரணத்தால் நான் நிதியுதவி வழங்க மாட்டேன் என கூறினார். இதுதான் முதல் முதலாக தந்தை பெரியார் அவர்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் ஏற்பட்ட முதல் 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 கூட சொல்லலாம், வரலாற்றில் அப்படி சொல்ல முடியும் சொல்லலாம். 1920 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாடு நாக்பூரில் நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு சேலம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக முதல் முதலாக ஒரு தமிழர் தேர்வு செய்யப்பட்டிருந்த காலம். சேலம் சி விஜயராகவாச்சியார் என்பவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அந்த கூட்டத்திற்கு இவரும் சென்று கலந்து கொண்டார். 1924 தென்னார்காடு மாவட்டத்தில் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் ராஜம் செட்டியார் மண்டி சிங்காரம் பிள்ளை போன்றவர்களை இணைத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தில் தீவிரமாக ஓமந்துரார் அவர்கள் ஈடுபட்டார்கள். தென்னார்காடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார்கள். முதல் முதல் பன்ருட்டியில் ஒரு வன்னிய மாநாடு வன்னிய இளைஞர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு அன்றைய முதலமைச்சர் திருச்செங்கோடு சுப்பராயன் அவர்கள் கலந்து கொள்ள வந்தார்கள். அப்போது இந்த வன்னிய இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து யூனியன் ஜாக் குடியை அவருடைய மாநாட்டில் ஏற்றுவதற்காக தயாரித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஓமந்துரார் அவர்கள் அந்த மாணவர்களெல்லாம் அழைத்து யூனியன் ஜாக் குடியை ஏன் ஏற்ற வேண்டும், இது உங்கள் சமுதாயம் சார்ந்த ஒரு நிகழ்வு, உங்கள் சமுதாயத்திற்குன்னு ஒரு கொடியை தயார் செய்து கொள்ளுங்கள் என கூறி அந்த கொடியை தயார் செய்வதற்கு உடனிருந்து அந்த மாநாட்டில் வன்னிய இனத்தின் கொடியை ஏற்றுவதற்கு காரணமாக வழிவகுத்தவர் தான் ஓமந்துரார். அதற்கு பின்னால் 1930 நடைபெற்ற போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழைமை இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போன்ற 4 போராட்டங்களில் ஓமந்துரார் சிறைக்கு சென்றவர் தான். 1938 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் நடைபெற்ற போது சத்தியமூர்த்தியை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர் தான் ஓமந்துரார். அதற்கு பின்னால் 1946 காங்கிரஸ் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. வெற்றியை பெற்றவுடன் ஆந்திராவை சேர்ந்த பிரகாசம் அவர்களை சென்னை ராஜதானி முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்பதற்காக ஓராண்டு காலத்தில் அவரை வந்து பதவி விட்டு ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிரதம முதலமைச்சராக பதவியேற்பதுதான் அன்றைய வழக்கம். பிரகாசம் அவர்களது நம்பிக்கை என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கொதித்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு மாற்றாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு ஆலோசனை கூட்டம். சரி, அதில் திரு காமராசர் அவர்களும் திரு ராஜாஜி அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முற்காலத்தில் பணியாற்றியவரும் அப்போது சட்டமன்ற கட்சியின் துணைத் தலைவராக வந்து ஓமந்துரை முதலமைச்சராகும்படி கேட்டுக்கொண்டார். இப்போ நீ அவருக்கான ஒரு முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு வந்து வருது. இந்த டயத்தில் திரு ஓமந்துரார் அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாரா? இந்த முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள என்று கூறிய போது எனக்கு இதெல்லாம் சரி வராது என்று கூறினார். ஓ, பதவி வருது எனக்கு வேண்டாம், முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராது, எனக்கு சரி வராது, இந்த என்னுடைய சுபாவத்துக்கு சரி இது சரி வராது, எனக்கு வேண்டாம் என்று புடிவாத பிடிக்கிறார். ஆனால் காமராஜரும் ராஜாஜியும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரும் ஆந்திராவில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஓமந்துரார் அவர்களை மூலராக கொண்டு விருப்பப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் அவர் சைவ சமய துறவிகளிடம் ஆழ்ந்த நம்பிக்கை படைத்தவர், இறை நம்பிக்கையும் உடையவர். ஆகவே அவர் சென்று திருவண்ணாமலை சென்று ரமண மகரிஷிகளை சந்திக்கிறார். ரமண மகரிஷிகளை சந்தித்து இம்மாதிரி என்னை கேட்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது ரமண மகரிஷியிடம் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் சொன்னால், நீ சென்று அந்த பதவியை ஏற்றுக்கொள் என கூறுகிறார். அதற்கு பின்னர் தான் சரி அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் அவருடைய பணிகளை 3 விதமாக பிரிக்கலாம். சரி, 1 விவசாயம். அவர் வந்து விவசாய முதலமைச்சர் என்று தான் அவரை கூற வேண்டும். தமிழ்நாட்டில் 30 முதலமைச்சர் இருந்தாலும் விவசாய முதலமைச்சர் என்ற பட்டப்பேர் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் தான் முதல் முதலாக சென்னை மாகாணத்திலேயே மிகப்பெரிய அணை 1 மேட்டூர் 1934 கட்டப்பட்டது. 1948 பவானி அணைக்கு அடிக்கல் நாட்டி அந்த பணியை துவக்கி வைத்தவர் அவர் தான். அவர் காலத்தில் தான் துங்கபத்ரா அணையும் கட்டுகின்ற பணியும் நடைபெற்றது. அவர் கிருஷ்ணா நதியும் பெண்ணாறு நதியும் இணைப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த திட்டத்தில் தான் சென்னை மாநகர குடிநீரும் அடங்கியிருந்தது. இந்த திட்டத்தை தீட்டுவதற்கு 1 கண்காணிப்பு பொறியாளர், 2 நிர்வாக பொறியாளர், அதை எக்ஸிகியூட்டிவ் பதவியும் சாங்ஷன் செய்து அவர் 3 காலம் ஆய்வு செய்து நிலம் எந்தெந்த நிலம் கையப்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு கூட அவர்கள் வந்து அதை திட்ட அறிக்கை தயார் செய்து விட்டார்கள். அதில் 200 கோடி ரூபாய் மதிப்பாகும்.
ஆனால் பிற்காலத்தில் அவருக்கு பின்னால் வந்துள்ள அந்த திட்டத்தை செயல்படாத காரணத்தால் நாம் ஒரு மிக பெரும் வாய்ப்பை தமிழகம் இழந்தது. இரண்டாவதாக, கிருஷ்ணா நதி என்பது சாதாரணமான நதி அல்ல. அந்த நதியில் ஆண்டொன்றுக்கு சுமார் 2400 டிஎம்சி தண்ணீர் செல்லும். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆறுகள் ஓடுகின்ற தண்ணீரின் அளவை மொத்தம் 833 டிஎம்சி தான். 33 ஆறுகள் தமிழ்நாட்டில் உள்ளன. 33 ஆறுகளில் ஓடுகின்ற தண்ணீர் மொத்த அளவு 833 டிஎம்சி. ஆனால் ஒரே ஒரு கிருஷ்ணா நதியில் ஓடுகின்ற நீர் மட்டும் 2400 டிஎம்சி. அந்த நதியை இணைக்க ஓமந்துரார் வந்து திட்டமிட்டார். ஆனால் அவர் பதவி விட்டு போல அதை இழந்து விட்டோம். ஒன்று. இரண்டு, கடுமையான உணவு பஞ்சம். அந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். என்ன எடுத்தார் என்றால், ஒரு விவசாய கிணறு வெட்டினால் நான் மானியம் தருகிறேன் 500 என்று சொன்னார். 100,000 கிணறுகள் வெட்டப்பட்டன. 100,000 கிணறுகள் அந்த காலத்தில் வெட்டப்பட்டன. அந்த கிணறுகளில் இருந்து பலன் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் இமிடியட் ரிலீஃப் அது கிடைப்பதற்கு ஒரு வழிவகுத்தது. அன்றைக்கெல்லாம் அரிசி என்பதே கிடைக்கக்கூடாத பொருள், பார்க்க முடியாத ஒரு பொருளாக இருந்த காலகட்டம். இந்தியாவையே உடுக்க உடையோ உண்ண உணவில்லாமல் தவித்த காலம் அது. நம் நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த நிலையில்தான் இருந்தது. அப்போது இந்த அரிசி விநியோகத்தை கிராமங்களில் செய்வதற்காக முதல் நகர்ப்புறங்களில் ரேஷன் கடைகளை திறம்பட நடத்தியவரும் அவர்தான். அவரை இரண்டாவதாக விலைவாசியை பற்றி கூறும்போது என்ன கூறுவார் என்றால், எல்லோருமே வாங்கி சாப்பிடுவர்களை பற்றித்தான் கவலைப்படுகின்றோம் என்றாமல் நெல் விவசாயி நெல்லை பயிர் செய்வான் அவனுக்கு என்ன கிடைக்கும் பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. பார்க்கும் யார் உற்பத்தி செய்யறோம் அவங்கள உற்பத்தி செய்தவரை பற்றி, உற்பத்திக்கு என்ன செலவாகிறது அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. விலைவாசி ஏறிவிட்டது விலைவாசி ஏறிவிட்டது என்று கூறி விலைவாசி ஏறாமல் தடுத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாமல் மற்றவற்றை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் தான் ஓமந்துரார். சமூக ரீதியில் கூட அவர் ஆற்றிய பணி இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளவில்லை. ஸோ விவசாயத்திற்கு இன்னைக்கு இவ்வளவு பணிகள் செய்தது கூட நீங்க இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. விவசாய பணிகளை கூட அவர் முன்னிறுத்தின மாதிரி நமக்கு தெரியல. என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறாரும் கூட இன்றைய சமூகத்திற்கு இன்றைய இளந்தலைமுறைக்கு சில, அதே மாதிரி சமூக நீதியிலையும் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது. அதே போல் மின்வாரியத்தை மின்சாரத்தை பல்வேறு நகரங்களில் தனியார் தான் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதையும் தேச உடைமையாக்கியவர் அவர்தான் ஆக்கி பிற்காலத்தில் அப்போது எலக்ட்ரிக் சப்ளை ஆக்ட் ஒன்று ஒரு ஆக்டை கொண்டு வந்து மின்சார விநியோகம் உற்பத்தி இரண்டுமே அரசு தான் செய்ய வேண்டும் என்ற நிலை எடுத்தவரும் அவர்தான். அந்த காலகட்டத்தில் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாநிலமே மின்சார உற்பத்தியை செய்து வழங்க இயலாது, மத்திய அரசும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தவர் இந்த இருவரும் தான். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் வலிமை உள்ளவர்களுக்கு கூடுதல் கட்டணமும் ஏழை எளிய மக்களுக்கு குறைவான கட்டணத்தை வழங்குவதற்கான கிராஸ் சப்சிடரி என்கின்ற திட்டத்தையும் கொண்டு வந்தவருக்கு அடித்தளமாக அமைந்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறது இவர்கள் தான். சார், அதான் நம்ம சமூக நீதி குறித்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக இருந்தவர், அதற்கு அதை என்ன செய்ய அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னோடியாக இருந்தவர் திரு ஓமந்துரார் அப்படிங்கிறது எங்கள் துவக்கத்தில் சொன்னீங்க, அதை விளக்கமாக சொல்லுங்கள். 1916 ஆண்டு தான் தென்னிந்திய நலவர் மிஷன் என்று ஜஸ்டிஸ் பார்ட்டி துவக்கப்பட்டது. அது துவக்கியவர் பிடி தியாகராஜன், பிரெயின் பிகிண்ட் தி சீன்ஸ் டி எம் நாயர், இவர்கள் தான் மூலவர்கள். ஆமாம், இந்த மூலவர்கள் ஒரே ஒரு குறிக்கோளைத்தான் முன்வைத்தார்கள். என்ன என்றால், அரசு பணிகள் சட்டமன்ற ஆளுமை அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே ஆதிக்கம் செலுத்துகிறது, அதை அகற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். இந்த பிராமண ஆதிக்கத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் நீதி கட்சி. அதில் அந்த கட்சி பல்வேறுபட்ட திட்டங்களை கொண்டு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக அரும்பாடுபட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. கண்டிப்பா 16/9/1921 ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம் என்றால், 12 பேர்கள் தேர்வு செய்தால் 2 பிராமணர்கள், 5 பிராமணர் இல்லாதவர்கள், 2 முஸ்லீம், 2 கிறிஸ்துவர், 1 அதர்ஸ் என்று சொன்னார்கள். ஆனால் அது சரிவர கடைபிடிக்கப்படவில்லை. கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையின் போது ஒரு கல்லூரி கமிட்டிகளை அமைத்து அனைத்து பிரிவினருக்கும் தகுந்த விகிதாச்சாரப்படி கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்து நீதி கட்சி தான். சரி, 1928 ஆண்டு முத்தையாமொழியார் அவர்கள் ஒரு அந்த அரசு ஆணை பிறப்பித்தார். அந்த அரசு ஆணை தான் 2 பேர் பிராமின், 5 நான் பிராமின், 2 முஸ்லீம், 2 கிறிஸ்டியன், 1 அதர்ஸ் என்று தான் இருந்தது. இது ஒரு காலகட்டம். அதற்கு பின்னால் 1941 ஆண்டு வரையில் இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த அரசு ஆணையின்படி தான் அனைத்து பணிகளும் மாணவர்கள் நடந்துச்சு. 1947 ஆண்டு 46 ஆண்டு முதலமைச்சராகிய ஓமந்துரார் அவர்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்றவுடன் முதல் முதலாக
இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அகில இந்தியாவிலேயே வழங்கியவர் அவர்தான். அவர் கல்வி வேலைவாய்ப்பு இரண்டிலுமேயே அவர் வழங்கினார். அப்படி வழங்குகின்ற காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் 14% இடஒதுக்கீட்டை தந்தவரும் அவர்தான். அப்போது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்பது சில குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருந்தது. அப்போது அவர் 2 பிராமின், 6 நான் பிராமின், 1 கிறிஸ்துவர், 1 முஸ்லீம், 2 பிற்படுத்தப்பட்டவர்கள், 2 தாழ்த்தப்பட்டவர்கள் என்று 14 இடத்தை நிரப்புவதற்கு அவர்தான் முதல் முதல் அரசாணை பிறப்பித்தவர். அப்போது அது மட்டுமல்ல, குற்ற பரம்பரை சட்டம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிய வரும் ஓமந்துரார் தான். இந்த 2 உண்மைகளுமே நம்ம தமிழகத்தை பொறுத்தமட்டில் யாருக்கும் தெரியாது. அவர்தான் இந்தியாவிலே அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1990 தான் விபி சிங் அவர்கள் ஒன்றிய அரசில் வேலை வாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு தந்தார், 27%. 2006 தான் பிரதமர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உபகார சம்பளம் அளிக்கின்ற ஒரு பணியினையும் துவக்கி வைத்தவர் ஓமந்துரார் தான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அனைவருமே எல்லா ஆலயத்திற்குள்ளும் செல்லலாம் என்ற அரசாணை பிறப்பித்தவரும் ஓமந்துரார் தான். அது ஒரு முக்கியமானது. அது அவருடைய பணிகள்ல அவர் தான் அந்த அரசாணை ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்தவரும் அவர் தான். அது மட்டுமல்ல, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குலசேகரதாஸ் என்பவர் இருந்தார். அவரை திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் அரங்காவலர் குழுவில் உறுப்பினராக நியமித்து ஆணையிட்டவரும் அவர் தான். அவர் அந்த அதுவரைக்கு திருப்பதி கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்த உள்ளே நுழைய முடியாத நிலையில் அந்த சமூகத்தை சேர்ந்தவரை அரங்காவலர் குழு உறுப்பினராக்கி அழகு பார்த்தவரும் அவர்தான். அது மட்டுமல்ல, நிலங்களை அரசு நிலங்களை வழங்கும் போது அரசு திட்டங்கள் இதுவானாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு தனி கோட்டா முன்னுரிமை வழங்குவதற்கு உத்தரவிட்டதும் ஓமந்துரார் தான். அதற்கு முன்னால் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரிவாக இருந்தது, ஆதிராடனத்துறை. அதை தனி துறையாக்கி அதற்கு ஒரு தனி அமைச்சகத்தையும் அமைத்தவரும் ஓமந்துரார் தான். அவர் காலத்துலதான் ஆயுதிராட நலத்துறை அப்படிங்கிறதே தனித்துறை உருவாக்கியது. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு புது உடைமைவாதி. அவர் புது உடைமைவாதி என்பதற்கு முக்கியமான காரணம், அவர் முதல் பதவியேற்றவுடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் சென்னை ராஜதானியில் அனைத்து பேருந்துகளும் நாட்டுடைமையாக்க வேண்டும் அறிவித்தார். அறிவித்த பின்னால் 6 மாதம் தான் பதவியில் இருந்தார். இந்த 6 மாதத்திற்குள் சென்னையை சுற்றியுள்ள அனைத்து பேருந்துகளையும் நாட்டுடைமையாக்கி பெருமை சேர்த்தவர் அவர்தான். அதே போல மின்வாரியத்திலையும் தனியார் விநியோகம் செய்ததையும் கொண்டு வந்தவர், அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முதலீடு எடுத்து வைத்தவரும் அவர்தான். அதற்கு பின்னால் தான் பேருந்துகள் 1960 திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ரூட்ஸ், சென்னை திருச்சி, சென்னை திருநெல்வேலி போன்ற தமிழ் மெட்ராஸ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்களை மட்டும் இயக்கியது. அதற்கு பின்னால் அண்ணா முதல்வரானவுடன் அனைத்து பேருந்துகளின் நாட்டுடைய குறிப்பிட்ட காலத்திற்கு ஆக்குவோம் என கூறி முதல் முதலாக சென்னை ஆரணி ரூட் வழித்தடத்தை தேச உடைமை ஆக்கப்பட்டது. பள்ளிகளில் அவர் 2 சீர்திருத்தங்களை தமிழுக்கு முக்கியமாக செய்தார். ஒன்று, பாரதியார் பாடல்களை நாட்டுடைமை ஆக்கினார். அதற்காக எட்டயபுரத்தில் ஒரு மிகப்பெரிய விழா ஒன்றை எடுத்தார். தமிழை ஆட்சி மொழியாக்கி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் அனைத்து கடிதத் தொடர்களும் தமிழே இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவரும் அவர்தான். இது ஒரு தமிழ் பணி, அவரோட தமிழ் பணி. திருக்குறள் அதற்கு முன்னு பாடத்திட்டத்திலே இல்லை. அவர்தான் திருக்குறளை 6வது படிக்கின்ற மாணவனுக்கு 60 குறளும், 7வது படிப்பவனுக்கு 70 குறளும், 8வது படிப்பு 80 குறளும் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தவரும் அவர்தான். தமிழ் மொழிக்கு ஒரு மாநாடு முதல் முதலாக நடத்தும் வழக்கம் துவங்கியது. சங்கம் வளர்த்த தமிழில் மதுரையில் முதல் மாநாட்டையும் அடுத்த ஆண்டு திருவாரூர் தமிழ் மாநாட்டையும் நடத்தியவர் அவர்தான். மேலும், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என பாடல் எழுதிய நாமக்கல் கவிஞர் அவர்களை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையருடைய அரசவை கவிஞராக நியமித்தவர், அழகு பார்த்தவரும் ஓமந்துரார் அவர்கள் தான். இதையெல்லாம் விட சிறப்பாக இன்னொன்று செய்தார். தமிழ் என்சைக்ளோபீடியா, கலைக்களஞ்சியம், அந்த கலைக்களஞ்சியம் வெளியிட ஒரு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. அதற்கு 20 லட்சம் ரூபாய் ஆகும் என மதிப்பிட்டார்கள். தமிழக அரசு 5 லட்சம் ரூபாயை வழங்கியது. இந்த தமிழ் வளர்ச்சி குழுக்கு இந்த என்சைக்ளோபீடியாவுக்கு தலைவராக கல்வி அமைச்சர் அவினாசி செட்டியார் அவர்களை தலைவராக்கினார்.
5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்கியது. மீதி 5 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசில் அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் ஆண்டொன்றுக்கு 75,000 விதமாக நான் வழங்குகிறேன் என்று அவர் உறுதிமொழித்து அதே மாதிரி வழங்கி மத்திய அரசு வழங்கியது. அதுவல்லாமல் சிதம்பரம் அண்ணாமலை செட்டியார், கருமுத்து தியாகராசன், அழகப்ப செட்டியார் போன்ற ஏவி மெய்யப்பன் போன்றவர்கள் எல்லாம் எல்லோரும் அவரவர்களுக்காக உரிய தொகையை அதற்கு முன்கொடையாக அளித்தான். அந்த கலைக்களஞ்சியத்திற்கு அடித்தளம் இடப்பட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டு காலம் சிறப்பாக ஒரு 800 அறிஞர்களை உறுப்பினராக கொண்டு அந்த கலைக்கலைஞர் நூல் ஒரு ஆண்டும் ஒரு கலைக்கலைஞத்தை ஜவஹர்லால் நேரு அவர்களை வெளியிட்டார், இன்னொரு கலைக்கலைஞத்தை டெல்லியில் ஜனாதிபதி அவர்களை வெளியிட்டார். ஆனால் அந்த கலைக்கலைஞம் முதல் பிரதி அச்சிட்டதோடு சரி, அதற்கு பின்னால் இதை மறுபடியும் மறுபதிப்பு செய்வோம் என சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்களும் கூறினார்கள், எம்ஜிஆர் அவர்களும் கூறினார்கள், ஜெயலலிதா அவர்களும் கூறினார்கள். ஆனால் இதுவரையில் அதுக்கு மறுபதிப்பு வரவே இல்லை. முதல்ல அந்த கலைக்கலைஞ்சி இன்னும் வரல, வரவே ஆகல. அது ஒரு அற்புதமான பணி, அற்புதமான புத்தகம். கிட்டத்தட்ட ஒர் 10,000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். அந்த பணி கம்ப்யூட்டர் உள்ளது, இறக்கி டவுன்லோட் செய்து நான் பார்த்துக்கலாம். ஓகே, அது ஒரு அற்புதமான பணி அவர் செய்தார். மின்னூலா இருக்கு, இன்னும் அது பதிப்பிக்காம இருக்கு. பதிப்பு வெளியிட்டதோடு சரி, அதுக்கு சொன்னால் வெளியிடவில்லை, வெளியிடல அப்படிங்கிறது அதிக பக்கங்கள் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி திரு ஓமந்துரார் வந்து ஆட்சி காலத்துல தமிழ் பணி இல்லை இப்போ ஒரு பெரிய பங்காற்றிருக்கார், கலைக்கலைஞ உள்ளிட்ட விஷயங்கள் நீங்க சொன்ன பள்ளிக்கூடத்துல திருக்குறளை படிக்க வைத்தது தொடங்கி, இன்னொரு பக்கம் சமுதாய பணின்னு பார்க்கின்ற பொழுது ஆலய பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்போ நிர்வாகத்திறன் பார்க்கின்ற பொழுது இந்த பேருந்துகள் உள்ளிட்டவற்றை வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட விஷயங்கள், இப்போ சமூக நீதினு பார்க்கின்ற பொழுது இடஒதுக்கீடுக்கு ஒரு தோக்கப்புள்ளி அவருடைய பணிகள், இதுவும் தொடர்ந்து எல்லா துறைகளிலுமே எல்லா செக்டாரிலுமே அவருடைய அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. அவர் மிகவும் துணிமிக்கவர், ஊழலுக்கு கடுமையான எதிர்ப்பாளி. அவர் என்ன முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அன்றைக்கு தலைமைச்செயலாளர் இருந்த திரு ராமமூர்த்தி என்பவர், அவர் பொதுப்பணித்துறைக்கு தேவையான இயந்திரங்களை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்ததில் ஊழல் செய்து விட்டார் அவருக்கு தெரிந்துவிட்டது. தெரிந்தவுடன் அவருடைய பணியிலிருந்து நீக்கி உத்தரவு பிறப்பிக்க கோப்புகளை தயாரிக்க சொன்னார். அப்போது அவர் மகாத்மா காந்தி அவர்களை போய் பார்த்து, காந்தி அவர்கள் ஓமந்துரார் அவர்களுக்கு தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு என்ன ஒரு தலைமைச்செயலாளர் நீக்கப் போறேன் கேள்விப்பட்டேன் என்று கூறியவுடன், நான் உங்களுடன் பேச விரும்பவில்லை என்று கூறிவிட்டு தொலைபேசியை கீழே வைத்து விட்டார். ஒன்று. இரண்டாவதாக, 4 ICS ஆபீசர்கள் தவறு செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்தவுடன் அவர்கள் பேரெல்லாம் சேஷாத்ரி, அப்பண்ட ராஜா, ராஜகோபால், இன்னொரு ஐசிஎஸ் ஆபீசர் பேர் எனக்கு மறந்து விட்டது. இந்த 4 ICS ஆபீசர்களும் தவறு செய்யறது, அவர்களை ரிமூவல் ஆஃப் சர்வீஸ் நடவடிக்கை எடுத்தார். ரொம்ப கடுமையான நேரு அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, நீங்கள் ஐசிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து ஊழல் பல நடவடிக்கை வீட்டுக்கு அனுப்பிவிட நிர்வாகத்தை யார் செய்வார் என்று கேட்டார். அப்போது ஓமந்துரார் அவர்கள், ஊழல் செய்யும் அதிகாரிகள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, படித்தவன் தவறு செய்தால் அவன் இந்த நாடு பாழாகி என்று சொன்னவரும் ஓமந்துரார் தான். அது மட்டுமல்ல, ஒரு நீதிபதி நியமனத்தில் சோமசுந்தரம் என்பவரை நீதிபதியாக நியமிக்க சொல்லி கோப்பு வந்தது. இவர் சோமசுந்தரத்தை நீதியாக நியமிக்க உத்தரவும் பிறப்பித்தார். அப்போது அதே கோப்பில் திருவேங்கடாச்சாரி என்பவர் பேரும் வந்தது. திருவேங்கடாச்சாரியருடைய ஃபாதர் இன்லா மாமனார் தான் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கோபால் சேமையங்கார். அவர் நேருவிடம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சாதி துவேஷத்தில் நடந்து உள்ளார் என கூறிவிட்டார். சென்னை வந்தபோது நேருஜி அவர்கள், நீங்கள் ஜாதியின் பெயரால் ஜாதி துவேஷத்தில் ஆட்சி நடத்தாதீர்கள் என கூறினார். உடனே ஓமந்துரார், நான் ராஜினாமா செய்கிறேன், இந்த வார்த்தையை ஒன்று நீங்கள் வாபஸ் வாங்குங்கள், இல்லையே நான் ராஜினாமா செய்கிறேன், எனக்கு இந்த பதவி பிடித்தல்ல, அம்மாதிரி எல்லாம் செயல்படுவோம் நான் அல்ல என்று துணிவோடு அவரிடம் கூறினார். கூறியவுடன் ஜனாதிபதி பிரதமர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார். இதற்கு பேர் ஏதாவது பேசினால் வம்பு வரும்னு சொல்லி அவர் பேசாமல் போய்விட்டார். பிற்காலத்தில் இது பற்றிய ஆய்வு நடத்தும் போது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் சிபாரிசு செய்த பெயரைத்தான் அவர் ஒப்புதல் அளித்தார்கள் தவிர அவராக எந்த முடிவும் எடுக்கவில்லை, பிற்காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஸோ அவர் அந்த தான் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கிறாருங்கிறத பற்றி அவர் கவலைப்படலை, பெரிய பெரிய அதிகாரிகள் படித்தவங்க அப்படிங்கிற பற்றி வச்சுக்கல, நேர்மை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கராரான மனிதராக இருக்காரு. அது மட்டுமல்ல, ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் இந்தியாவோட இணைக்க இந்தியாவோட இணைவதற்கு தயாராக இல்லைன்னு கூறி அவர்
நிதியுதவியை பாகிஸ்தானுக்கு வழங்கி கொண்டிருந்தார். நான் இருந்தால் பாகிஸ்தானோடு இணைந்திருப்பேன் என்று ஒரு நிலை எடுத்திருந்தார். அப்போது ஓமந்துரார் அவர்கள் இதயம் போன்ற ஒரு பகுதியான ஹைதராபாத்தை பாகிஸ்தானுடன் சென்றால் பல்வேறு விதமான தொல்லைகள் துன்பங்கள் வரும் என்பதற்காக உடனடியாக அந்த நாட்டின் மீது படையெடுத்து கைப்பற்றப்பட வேண்டும் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களிடம் வலியுறுத்தி கூறினார். வல்லபாய் பட்டேல் சமாதானம் பேசி கொண்டிருந்தார். நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் சமாதானம் பேசி கொண்டிருந்தார்கள். இதற்குள் அங்கு ஒரு முஸ்லீம் படை ரஜக்கர்கள் என்பதை ஊக்குவித்து இந்துக்களை கொலை செய்வது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஹைதராபாத்தில். அப்போது இவர் இந்த நிலை நீடித்தால் எங்கள் காவல்துறையே ஹைதராபாத்திற்கு நுழையும் என்று மிரட்டினார். ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் நிதியுதவி ஆயுத உதவிகளாம் கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்து மத்திய அரசுக்கு அறிக்கையாக அனுப்பி கொண்டிருந்தார். நேரு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர் எங்கள் காவல்துறைக்கு ஆயுதங்கள் வேண்டும் என்றும் கேட்டார். மத்திய அரசு ஆயுதங்களும் வழங்கவில்லை. ஆகவே இவரே டெக்ஸ்டோல் கம்பெனி என்கின்ற ஒரு கம்பெனியை, கோயம்புத்தூர் உள்ள கம்பெனியை துப்பாக்கி செய்வதற்கு அனுமதியும் அளித்து துப்பாக்கி தயார் செய்து கூறிவிட்டார். இதை அறிந்து நேரு அவர்கள் வெகுண்டு எழுந்து நீங்கள் என்ன நீங்கள் ஒரு அரசாங்கம் நடத்தீர்களா என்று கேட்டபோது எங்களுடைய மக்களை நீ ஹைதராபாத்தில் வாழ்கின்ற மக்களை உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் எங்களையாவது ஆயுதம் தயாரித்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எங்களை வழிவிடுங்கள் என்று கோபமாக கூறியவரும் அவர்தான். ஸோ அது அதே மாதிரி அவர் பதவிக்காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான 2 ஆண்டுகள். அதே போல மதுவிலக்கு மிகவும் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர். மதுவிலக்கை அனைத்து மாவட்டங்களிலும் அமுல்படுத்தியவர் அவர்தான். ராஜாஜி அவர்கள் 4 மாவட்டத்தில் மட்டும்தான் மதுவிலக்கை கொண்டு வந்திருந்தார். அந்த 4 மாவட்டங்களில் கொண்டு வந்ததற்காக 7000 பள்ளிக்கூடங்களை நிதிச்சுமையின் காரணமாக மூடினார். ஆனால் ஓமந்துரார் அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மதுவிலக்கை துணிவோடு கொண்டு வந்து அமுல்படுத்தியவர். அது மட்டுமல்ல, இந்த பழக்கத்தை நீக்குவதற்காக கிராம பள்ளிக்கூடங்களில் பால் வழங்கவும் ஏற்பாடு செய்தார். அது ஒரு ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சுதந்திரம் அடைந்த அன்று சென்னை செஞ்சாட் கோட்டையில் இந்திய தேசிய கொடி ஏற்றிவிட்டு அதற்கு பின்னால் மாநகராட்சி அலுவலகத்தில் அந்த கொடியும் ஏற்றியவரும் அவர்தான். அதற்கு பின்னால் தான் கோட்டையில் குடியேற்றும் உரிமையை நாம் இழந்தோம், மீண்டும் கலைஞர் அவர் 1974 நடந்த உரிமை மீண்டும் பெற்றார். இதுதான் வரலாறு. வரலாறு தான் இருக்கு. ஸோ இதை தாண்டி திரு ஓமந்துராருடைய இது ஒரு உச்சபட்ச நிர்வாக திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இது இருக்குதா? இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் தமிழகத்திற்கு சின்னம் ஒன்று வேண்டும். அந்த சின்னம் எதை அமைக்கலாம் என்று கேட்டபோது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை சிபாரிசு செய்து அனுப்பினார். இது ஒரு மதம் சார்ந்ததாக இருக்கின்றது என்று நேரு அவர்களும் மத்திய அரசாங்கம் கருதியது. ஏனென்றால் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மதம் சார்ந்த கோபுரத்தை சின்னமாய்ப்பது பிரச்சனை வரும் என்று அவர்கள் அங்கு திருப்பி அனுப்பினார்கள். அப்போது இவர் திருப்பத்தூர் அருகில் ஒரு சர்ச் கோபுர வடிவில் கட்டியுள்ளது, அதை கிறிஸ்துவர்கள் இது மாதிரி கடைபிடிக்கிறார்கள் என்பது எழுதினார். அது மட்டுமல்ல, இந்த கோபுரம் என்பது இந்து மதம் சார்ந்தது அல்ல, திராவிட கட்டடக்கலையின் ஒரு அம்சம், வெளிப்பாடு. சுமார் 1000 ஆண்டுகளாக எங்கள் ஊரில் கோபுரங்கள் எல்லாம் இந்த கட்டிடக்கலை தான் கட்டி கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த சின்னம்தான் தமிழகத்தின் சின்னமாக இருக்க வேண்டும் என எழுதியது. அது கீழே சத்தியமே ஜெய்தே என்கின்ற வரிகளையும் பொறித்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 முதலமைச்சரானவுடன் அந்த சத்தியமே ஜெயம் என்பதை மாற்றிவிட்டு வாய்மையே வெல்லும் என தமிழ் படுத்தியிருக்கிறார் அண்ணா அவர்கள். அதை மாற்றினார்கள். அன்றைக்கு 3 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 3-4 மொழி பேசுபவர்கள், மலையாளம், கன்னடம், தமிழ், ஆந்திரம் பேசும்போது சத்தியமே ஜெயம் பொருத்தமா இருந்தது. பிற்காலத்தில் அது வாய்மையை தமிழகத்திற்கு மட்டும் ஒரு மாநிலம் அமைக்கப்பட்டப்போ அது வாய்மையை வெல்லும் என்று மாற்றியது ஒரு மிகச்சரியான பாராட்டத்தக்க நடவடிக்கை. ஸோ அவருடைய பதவி காலத்திற்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அவர் பதவி விலக வேண்டும் என்று முடிவெடுத்த காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார்கள். கள்ளங்கபடமற்ற கிராமவாசி, அரசியல் சூதாட்டத்தை அறியாதவர், அதற்காக ஒவ்வொரு திராவிடனும் கண்ணீர் வடிக்கிறார் என்று அன்றைக்கு விடுதலை பத்திரிகையில் கருப்பு கட்டம் கட்டி அந்த செய்தியை வெளியிட்டார் அறிஞர் அண்ணா அவர்கள். ஓமந்துரார் அவர்கள் பதவி விலகின்ற நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நேர்மையற்றவர்களின் உலகம் இது, நாணயம் உள்ளவனுக்கு அரசில் இடமில்லை என்பதை நிரூபித்து விட்டு செல்கிறார் ஓமந்துரார் என தந்தை பெரியார் அவர்கள் கூறியது எத்தனை சத்தியமான வார்த்தை என்பதை காலம்தான் காட்டுகிறது. பத்திரிகைகள் என்ன எழுதி என்று கேட்டால் பெரியார் ராமசாமி அவர்களை தாடி வைத்த ராமசாமி என்றும் இவரை காந்தி ராமசாமி என்றும் தான் பத்திரிகைகள் அனைத்தும் எழுதியது. அவர் பதவி விட்டு விலகிய பின்னால் சொந்த கிராமத்தை சென்று இருக்கின்ற அவர் வள்ளலாருடைய பக்தர்
தன்னுடைய உடைமைகளெல்லாம் விற்று எடுத்து சென்று வள்ளலூரில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். வள்ளலார் சன்மார்க்க நிலையம் என்பதை உருவாக்கினார். அவர் அந்த பெயரால் ஒரு கல்வி நிறுவனத்தை துவக்கினார். அந்த கல்வி நிறுவனத்திலேயே அவர் வாழ்ந்தார். அந்த அந்த கல்வி நிறுவனத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மிகுதிய சலுகையை வழங்கி அவருக்கு உண்ண உணவளிக்கு அளித்து இருக்க இடம் அளித்து அவர்களுடைய வாழ்ந்து அவருடைய கடைசி வரை இருந்தவர் தான் அவர். அவர் கிருபானந்த வாரியாருக்கு மிகவும் நெருக்கமானவர். கிருபானந்த வாரியாரை பற்றி தமிழக மக்கள் அது தெரியாது. அவர்களுக்கு கிருபானந்தியார் வள்ளல் கிருபானந்த வாரியார் என்று சொல்வார்கள். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், 1942 கிருபானந்த வாரியார் அவர்கள் சொற்பொழிவுகளை நடத்த துவங்கினார். அவர் 1993 தான் கிருபானந்த வாரியார் மறைந்தார். அவர் வாழ்ந்த 51 காலத்தில் சொற்பொழிவுக்காக செல்லுகின்ற இடத்தில் வாங்குகின்ற தொகையினை ஒரு பகுதியினை கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு வழங்கியவர் தான் அவர். 1942 1950 வரையில் அவர் வாங்கிய தொகையை வைத்தான் அந்த வடலூரில் சத்தியஞான சபையை அவர் தான் கட்டினார். அது கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் ஓமந்துரார் அவர்கள் தான். இருவரும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். ஸோ முழுக்க முழுக்க அவர் தனிப்பட்ட முறையில் வடலூர் வள்ளலாருடைய அவருடைய அந்த ஃபாலோவராக இருந்து அங்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவர் அதையும் பண்ணியிருக்கிறார் செய்தார். அங்குதான் வாழ்ந்தார். நான் கல்லூரியில் 1966 பொறியியல் கல்லூரியில் எனக்கு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு அட்மிஷன் கிடைத்தது. எங்களுடைய தந்தையார் அவர்கள் என்னை சிதம்பரத்தில் தான் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக அப்படி அவர் அழைத்து செல்லும் போது நான் அப்போதெல்லாம் தீவிரமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஈடுபாடு பள்ளிக்கூட நாட்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழுத்தமாக நம்பிக்கை படைத்தவன். எனக்கு இந்த காங்கிரஸ்காரர்கள் யாரை பார்த்தாலும் கேள்விப்பட்டாலே எனக்கு பிடிக்காது. அந்த சூழலில் என்னை தந்தையார் அழைக்கும் போது அவர் என்னை காரில் அழைத்து சென்றார். அந்த வண்டி இலக்கும் கூட 13-77 அழைத்து செல்லும்போது இங்கே கடல் வடல் வழியாக தான் சிதம்பரம் செல்ல வேண்டும். அப்போது இங்கே ஒருவர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார், பார்க்கலாம் என்று சொன்னார். இது யாரடா இங்கே ஒரு முதலமைச்சர் என்று நான் எண்ணினேன். அப்போது நேராக சென்றவுடன் அங்கே ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டில் மது அருந்தி விட்டு உள்ளே வரக்கூடாது, மாது வரக்கூடாது, புகைப்பிடி பொருள் வரக்கூடாது என்கின்ற ஒரு 5-6 கட்டங்கள், அதுக்கு உறவினர்களும் வரக்கூடாது என்று கூறினார்கள். இது என்னையா இவன் புதுசு புதுசாக கண்டிஷன்லாம் போட்டிருக்காரன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனேன். அவர் வந்து வயலில் தண்ணி அடிச்சுட்டு இருந்த ஒரு மோட்டர் எங்கள் பக்கத்தில் இருந்தார். எங்கள் அப்பா போய் ஒரு காலில் விழுந்தார். நான் போய் அவர் காலில் விழுந்தேன். அவர் என்ன ஊரில் மழைலாம் பெய்ஞ்சா இப்படி நெல் விளைஞ்சி அது அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்து என்ன விஷயம்னா பையனுக்கு இன்ஜினியரிங் கிடச்சி இடம் கிடச்சிதுன்னு சொன்னோடனே படித்து பெற்றானா அந்த சீட்டை இல்லை ஆள் பிடித்து பெற்றானா என்று கேட்டார். நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், இவன் என்ன கிராமத்து கங்காணி மாதிரி இருக்கிறார், இவன் என்ன கேட்கின்ற கேள்வியெல்லாம் வெறும் இடையூறாக இருக்கிறேன் என்று எண்ணியவன் தான் நான். ஆனால் காலப்போக்கில் தான் அவரை பற்றியெல்லாம் தெரிந்திருந்தான். அந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு நான் மாணவனாக இருந்தபோது என்னுடைய அறிவு கிட்டியது அவ்வளவுதான். பிற்காலத்தில் தான் பல புத்தகங்களை படித்து அவரை பற்றி அறிந்து கொண்டேன். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய பட்டமளிப்பாளர் ஆற்றிய உரை மிக மிக சிறப்பான உரை. அந்த அளவுக்கு சிறப்பாக யாருமே உரையாற்ற முடியாது என்ற அளவுக்கு உயர்வான உரை. ஸோ அவரை நேரில் சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் மாணவராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஓமந்துரார் மிகப்பெரிய இதில். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, ஒரு அப்பழுக்கற்ற மனிதராக, ஒழுக்கத்திலையும் உழைப்பிலையும் ஒரு உயர்வான சிந்தனையிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய திரு ஓமந்துரார்களை பற்றி பல்வேறு தகவல்களை நீங்கள் இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது அரசியல் நிலைமை எல்லாமே நமக்கு வேறு மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம மக்களாட்சி தத்துவத்தில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் கூட அதன் மீது நம்ம ஜனநாயகத்தின் நம்பிக்கையோடு தான் இயங்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓமந்துரார் அவர்களிடமிருந்து இன்றைய தலைமுறை, நம்ம அரசியலுங்கிற தனி இன்றைய தலைமுறை எந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்கள் அறிவுறுத்துறீங்க? அவர் நாட்டை நேசித்தார். நேர்மையின் இலக்கணமாக வாழ்ந்தவர். ஒழுக்கத்தின் சிகரம். தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் மனம் படைத்த ஒரு மாமனிதர். ஆனால் எளிமையானவர். அவரை பற்றிய எண்ணங்கள் பிற்காலத்தில் தான் எனக்கு வந்ததெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு இல்லை. ஸோ இந்த தன்மைகளை வந்து தலைமுறையை தெரிந்து கொள்வது, அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறது நல்லது நினைக்கிறேன். பல்வேறுபட்ட புத்தகங்களை படித்தான் இவர்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியுமே இல்லாமல் செய்வழி செய்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் இப்போது கூறிய குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கினார் என்பதோ, பேருந்துகளை நாட்டுடன் இயக்கினார் என்பதோ, 100,000 கிணறுகள் வெட்டினார் என்பதோ, அல்லது கிருஷ்ணா நதியும் காவிரியினை இணைப்பதற்காக ஒரு திட்டம் வகுத்தார் என்றோ எவருக்கும் தெரியாது. இவர்களையெல்லாம் படித்துதான் பிற்காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் முதலமைச்சராக இருந்தபோது செய்த மகத்தான மற்றொரு சீர்திருத்தம் ஜமீன்தார்கள் ஒழிப்பு. ஒழிப்பு தமிழ்நாட்டில் தமிழ்ல இந்தியாவில் உள்ள ஜமீன்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பலகாலமாக காங்கிரஸ் கட்சி கூறிக்கொண்டிருந்தது. மற்ற மாநிலங்களெல்லாம் ஒழிக்காத காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் ஜமீன்தார்கள் அனைத்தையும் நீக்குகின்ற பணியினை சிறப்பாக செய்தவர் தான் ஓமந்தூரார். அதற்கு முன்பு அந்த ஜமீன்தார் நிலங்களை பயிரிட்டுக் கொண்டிருந்த விவசாயிகள்லாம் தன்னுடைய விளைவில் 40% 50% ஜமீனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அதை நீக்கி உழுவனுக்கு நிலம் சொந்தமென ஆக்கி வரியை மிக குறைவாக குறைத்து வாங்குவதற்கு வழிவகுத்தவர் தான் ஓமந்தூரார். அதே போன்ற ஒரு இன்னொரு சம்பவம் வஉசி அவர்களுடைய மாப்போசி அவர்கள் ஓமந்தூரார் அவர்களை சந்தித்து வஉசிக்கு விழா எடுக்கிறோம் வருகின்றீர்களா என்றார். இந்த விழாலாம் எடுத்து வீணாக செலவுகள்லாம் செய்யாதீர்கள், அவருக்கு போட்டோ எடுப்பதும் பிடிக்காது, பத்திரிகைகள் விளம்பரம் தருவதும் அவருக்கு பிடிக்காது, இவைகளை எல்லாம் முழுக்க முழுக்க தவிர்த்தவர் தான் அவர். மாப்போசி விழாலாம் எதற்காக எடுத்து வீணா செலவு பண்ண போற காசை போய் வேலையை பாரியா, ஏதாவது வேணும் அந்த குடும்பத்துக்கு வேணா செய்யான்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லி அவர் அனுப்பிவிட்டு 3 தினங்களுக்குள் வாவசியினுடைய மகனுக்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தியோகத்தை வழங்கியவர் தான் ஓமந்தூரார். தியாகம் செய்தவர்களை மதிக்க அவர் தவறவில்லை, அந்த குடும்பங்களை அவர் கௌரவிக்கவும் தவறவில்லை. ஸோ அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அவருடைய பற்றிய பல்வேறு தகவல்கள் அவரை முழுமையாக படிப்பதன் மூலமாக படித்து உணர்வதன் மூலமாக அவரை பின்பற்ற முடியும், அவருடைய நெறிமுறைகளை தெரிந்து கொள்ள முடியுங்கிறது நீங்கள் சொல்றதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே தமிழ் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஓகே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.